கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னி லெட் அப்படிங்கிறதா இந்த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் இன்ஜின் சொல்கிறாங்க. ஓகேவா? யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற இவங்க தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சென்னை பேஸ்டு அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற இவங்க. ஓகேவா? ஸோ நேற்று இவங்க அந்த அக்னிபான் அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரைவேட் லான்ச்சாக இருந்திருக்கும் அக்னிபான் அப்படிங்கிறது. இந்த அக்னிகுல் காஸ்மோஸோட ராக்கெட் எங்கேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் லான்ச் பேட். ஓகேங்களா? அதை தான் நம்ம தனுஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த அக்னிலேட் அப்படிங்கிறதான் இந்த அக்னிபான்ல யூஸ் பண்ண இன்ஜின். ஓகேவா? ஸோ இதை என்ன ஃபியூவலில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, செமி கிரியோஜெனிக் லிக்விட் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செமி கிரியோஜெனிக் லிக்விட் இன்ஜின். ஓகேவா? ஸோ இதுவுமே இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் ஒரு இன்ஜின்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின். அதே மாதிரி அந்த இன்ஜினில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் பார்த்தோம்னா செமி கிரியோஜெனிக் லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இந்தியாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே இதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய நியூஸ் நமக்கு. சரியா? ஸோ அடுத்தது, ஹூ செட் த ரெக்கார்ட் பை கிளைம்பிங் மவுண்ட் எவரெஸ்ட் 3 times இன் ஏ சிங்கிள் கிளைம்பிங் சீசன். ஸோ ஒரே சீசனில் 3 times போனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளை சேர்ந்த பூர்ணிமா ஸ்ரேஸ்தா அப்படிங்கிற இவங்க தான். ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் டெவலப்டு பை DRDO அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, ருத்ராயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய ரேஞ்ச் பார்த்தோம்னா 350 kilometers இருக்குது. ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலாகவும் இருக்குது நமக்கு. ஓகேவா? அடுத்தது, த ஸ்டேட் சாங் ஆஃப் தெலுங்கானா வாஸ் ரிட்டன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சாங் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜெய ஜெயஹே தெலுங்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜெய ஜெயஹே தெலுங்கானா அப்படிங்கிறதா அந்த பாடல். அந்தேஸ்ரீ அப்படிங்கிற இவர் தான் வந்து எழுதியிருப்பார். அதுக்கு மியூசிக் போட்டதான் யாருன்னா, கீராவாணி அப்படிங்கிறவர் மியூசிக் டைரக்டர். ஸோ மியூசிக் போட்டிருப்பாங்க. ஸோ நேற்று தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி அதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். ஓகேவா? ஸோ அந்தேஸ்ரீ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன், இஸ்ரேல் கேப்சர்ட் விச் காரிடார் பிட்வீன் ஈஜிப்ட் அண்ட் காசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காசா மக்கள் ஈஜிப்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஒரு காரிடார் வழித்தடம் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன காரிடார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிலடெல்ஃபி காரிடார் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இஸ்ரேல் இதை கேப்சர் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 questions பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 questions மீட் பண்ணலாம். தேங்க்யூ.